ஹலை எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டெடி பிளானெட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹவு டு டி டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் லைக்கனை பிரஸ் பண்ணுங்க ஸோ தட் யூ கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ் அண்ட் இந்த வீடியோக்கு பிரியா தம்ஸ்அப் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ வில் ட்ரை டு ரிப்ளை டு ஆல் யூர் கமெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹவு டு டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு அதை எப்படி டிடெக்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு யூஸ் பண்ண போகிற கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தான் அது நடக்கும் டிகிரி ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எப்படின்னு பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மெட்டல் நாப் இருக்கும் அது கூட கனெக்டட் ஒரு மெட்டல் இங்கே வந்து கோல்டு லீஃப் இருக்கும் தின்னான ரெண்டு கோல்டு லீஃப் இங்க இருக்கும் கீழே வந்து இதுதான் தான் பேஸு இங்கே ஒரு தின் ஃபாயில் வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்கும் ஒரு கிளாஸ் ஜார்க்குள்ளே தான் வந்து இதெல்லாம் இருக்கும் ஓகேவா சரி இதுதான் வந்து சிம்பிளாக கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்னா என்ன இருக்கும் மெட்டல் நாபு அது கீழே மெட்டல் ராடு அப்புறம் வெரி வெரி தின் கோல்டு லீஃப்ஸ் இருக்கும் கிளாஸ் ஜார்க்குள்ளே சரி என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா டச் த சார்ஜ் ஆப்ஜெக்ட் டு த மெட்டல் நாப் அப்படின்னா என் ஏதாவது ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அதை வச்சு தானே சார்ஜ் அதில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க புரியும் ஸோ அந்த சார்ஜ் ஆப்ஜெக்டை போய் அதில் வ அந்த மெட்டல் நாப்பில் வந்து டச் பண்ணுறோம் அதில் டச் ஆனோடனே என்ன ஆகும் மெட்டல் வந்து கண்டெக்டர் அப்போது அந்த சார்ஜஸ் எல்லாம் அந்த மெட்டல் ராட் வழியாக கீழே வந்து கோல்டு லீஃபுக்கு போகும் சார்ஜஸ் ஃப்ளோ டவுன் டு த கோல்டு நான் அதை டச் பண்ணுறேன் இந்த இதில் இந்த சார்ஜெல்லாம் வந்து இப்படி கீழே வந்து இது வரைக்கும் வந்துடுது நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் வந்து டைவர்ஜ் ஆகும் இ சார்ஜ் வருது இதுக்கும் சார்ஜ் போவோம் இதுக்கும் சார்ஜ் போகும் கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இது பாசிட்டிவ்லி சார்ஜ்னால் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு சார்ஜ் தானே இருக்குது இதுவும் பாசிட்டிவ் ஆயிரும் இதுவும் பாசிட்டிவ் ஆயிரும் அப்படி இல்லைனா என்னாகும் இதுவும் நெகட்டிவ் ஆயிரும் இதுவும் நெகட்டிவ் ஆகிரும் கரெக்டாக ரெண்டுமே வந்து சேம் சார்ஜ் வந்துடும் இந்த ரெண்டு கோல்டு லீஃபுக்கும் லைக் சார்ஜஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும் ரிப்பல்ஷன் தானே நடக்கும் ஏன்னா அப்போது இது ரெண்டும் டைவர்ஜ் ஆகும் டைவர்ஜ்னாக வந்து பிரிஞ்சு வெளியில் போகிறது இப்போ நார்மலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆனோன்னே வந்து டைவர்ஜ் ஆக ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக டைவர்ஜ் ஆகுதோ அவ்வளோ சார்ஜு அந்த ராடில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தான் டிகிரி ஆஃப் டைவர்ஜன்ஸ் இதோட என்ன டிகிரியோ இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் எந்த அளவுக்கு அது ரெண்டும் வந்து டைவர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு ஸோ இதுதான் வந்து ஹவு டுடெக்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அ எலெக்ட்ரிக் சார்ஜ் கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பில் எவ்வளோ வந்து அந்த கோல்ட் லீஃப் டைவர்ஜ் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம கொடுத்த மெட்டல் ஆப்ஜெக்டோட சார்ஜ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் கண்டக்டர்ஸ்னால் என்ன பண்ணும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அலோஸ் த எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூதம் அது வழியாக வந்து இதான் கண்டெக்டர்னால் இது வழியாக எலெக்ட்ரிக் சார்ஜஸ் போடலாம் இன்சுலேட்டர்னால் என்ன இது வழியாக வந்து எலக்ட்ரிசிட்டி போகவே முடியாது இன்சுலேட் பண்ணும் ரெஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜர் த்ரூதேம் அதை வந்து போகாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் சார்ஜஸ் வந்து உள்ளே போவே முடியாது செகண்ட் பாயிண்ட் எலெக்ட்ரிக்கல் சார்ஜர் ஸ்ப்ரெட் ஈக்குவலி ஓவர் த சர்ஃபேஸ் இதுதான் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி இந்த டைரக்ஷன் கொடுக்குறேன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் என்ன ஆகும் இதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் கரெக்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனால் தானே வந்து போயிட்டே இருக்க முடியும் சார்ஜஸ் அப்போது ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் ஆனால் இன்சுலேட்டர்ஸ் எங்கே என்ன ஆகுனா நான் இங்கே கொடுக்குறேன்னா இங்கே தான் சார்ஜஸ் இருக்கும் இதை தாண்டி போவே போவாது ஏன்னா தான் கண்டக்ட் பண்ண முடியாதுல்ல அப்போது எங்கே கொடுக்குறோமோ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேயே தான் வந்து சார்ஜஸ் வந்து இருக்கும் அதுக்கு மேலே அதால நான் உரவே முடியாது சரி ஏன் வந்து சார்ஜஸ் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுது கண்டெக்டர்ஸ்லன்னா ஏன்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும் நிறையா வந்து ஃப்ரீ எலெக்ட்ரான்ஸ் சர்ஃபேஸில் இருக்கிறனால அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எலெக்ட்ரிக் சார்ஜர்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இங்கே என்ன ஆகுது இன்சுலேட்டர்ஸ் அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கிடையாது அப்போது அதை வந்து சுத்தமாக கண்டெக்டே பண்ணாது கண்டக்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன எல்லா மெட்டல்ஸு நம்ம ஹியூமன் பீயிங் அதெல்லாமே வந்து கண்டெக்டர்ஸோட எக்ஸாம்பிள் இன்சுலேட்டர்ஸ்க்கு என்னது கிளாஸு நான் மெட்டல்ஸ் ரப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் ஓகே நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் ஹவு டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் யூசிங் கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பும் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கண்டக்டர்ஸும் இன்சுலேட்டர்ஸும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து கிரௌண்டிங் ஆர் ஏர்த்திங் சரி அது வரைக்கும் வந்து பாப்போம் ஸ்டில் தென் சே டியூன் பாய்